வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் ட்ரெய்லர் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதில் நிறையா மேட்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த இதில் இன்னமும் கொஞ்சம் நிறையா கீழே இறங்கி நிறைய டீட்டெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டீட்டெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். பல நூற்றாண்டுகளா எங்க இனம் பூமியிலே தான் பதுங்கி இருந்துச்சு. கேட்டிங்களா மக்களே, பல நூற்றாண்டுகளாக இதில் வந்து நம்ம நூற்றாண்டுகள்ன்றதை கொஞ்சம் மல்டிபிள் பண்ணிக்கலாங்க, பக்கத்தில் ரெண்டு மூணு நம்பர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ அத்தனாயிரம் வருடங்களாக அந்த பூமியில் தான் அவங்க பதுங்கியிருக்காங்க. இதை தான் நாங்கள் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாகர்கள் ரெப்டிலியன்ஸ்ன்றவங்க வந்து பூமிக்குள்ள அண்டர் கிரவுண்டுக்குள்ள சேஃப்டி ஆகிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் சேஃப்டியாக இருந்திருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களை மேனிபுலேட் பண்ணி, ஐ மீன் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் இருக்காங்கல்ல, இந்த ராயல் பிளட் லைன், அப்புறம் டீப் ஸ்டேட்டு இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் ரூல் பண்ண வச்சுட்டு பின்னாடி இருக்க ஆட்கள் இவங்க தான். நான் யோசித்தேன், சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஹைடாக இருந்து பண்ண முடியாதுன்றது எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு. இந்த இலுமினேட்டிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள நான் வந்தப்போ இருந்தேன் எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, மனிதர்களால் இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது, பூமியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் அது முடியும் அப்படின்னு எனக்கு அப்போ இருந்தே ஒரு டவுட்டு. அந்த தேடல் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ இவங்க வந்து பின்னாடி இருந்தால் ஏக்கிட்டு இருக்காங்க, டைரெக்டாக வரல, அண்டர் கிரவுண்டில் இருக்கவங்க வந்து மக்களை மேனிபுலேட் பண்ணி, ஐ மீன் சொல்கிறது ஹியூமன்ஸை மேனிபுலேட் பண்ணி அவங்கள மூலமா இந்த பூமியை ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த பூமியை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. பட் 2013-2011 வந்து சத்தியுகம் கடந்துருச்சுல, ஸோ அந்த தாக்கம் இப்போ தான் ரிவீல் ஆகிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஃபிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடினு இருக்கும், அது ஸ்பிரிச்சுவல் பாடி கூட சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு மனிதனுக்கு. மனிதனுக்கு வந்து ஃபிசிக்கல் பாடினா இந்த கை காலெலாம் இருக்குல்ல, இது மென்டல் பாடி அப்படின்னா சோல், ஓகேவா? இதே மாதிரி எர்த்துக்கும் ஒரு சோல் இருக்கு, பூமி தாய் தானே சொல்கிறோம், அதையும் நம்ம ஒரு உயிரை தானே பார்க்குறோம். அந்த பூமிக்கும் ஒரு சோல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பூமிக்கு இந்த ஃபிசிக்கல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, வீடு கட்டடம் நிலம்லாம், மென்டல் பாடி ஒன்று இருக்கும்ல, அது வந்து தாக்கப்படும் ஃபஸ்ட்டு. இந்த கிரகங்கள் மாறுதல், இந்த நட்சத்திர சுழற்சி இருக்குது, இந்த கலியுகம், இந்த கால சுழற்சிகள் இருக்குல்ல, இந்த நான்கு காலங்கள் மாறும்ல, கலியுகம் சத்தியுகம் இந்த மாதிரி மாறி மாறி வரும்ல, இது மாறும்போது தாக்கம் எங்கே ஃபஸ்ட்டு அடிக்கும்னா ஸ்பிரிச்சுவல் பாடியில் தான் அடிக்கும். ஐ மீன் இந்த பூமியோட ஸ்பிரிச்சுவல் பாடியில் தான் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் பாடியில் அடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பாடியில் எப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா 2012-2013 அது தாக்கம் வந்துருச்சு. அந்த பிளேடியன் ஸ்டார் சிஸ்டம் இருக்குல்ல, அங்கேருந்து அதோட தாக்கம் வரும். எப்படி இந்த நிலாவோட ஈர்ப்பு விசை இங்கே படுதோ, அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசை எப்படி பழனியில் படுதோ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கிரகங்களோட தாக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேடியன் ஸ்டார் சிஸ்டத்தோட தாக்கம் தான் இப்போ வந்திருக்கு, அதுதான் சத்தியயுகம். ஐ மீன் நல்ல விஷயங்கள் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதை அவங்க என்ன போட்டிருக்காங்க, ரைஸ் ஆஃப் த பீஸ்டாம், விலங்குகளுடைய ரைட்ஸ் தான், நம்மளால் வந்து விலங்குகள் இல்லை அவங்களுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க போட்டிருப்பானுங்க. இவங்க வச்சிருக்கிறதுக்கு ஒன்றுக்கு 10 அர்த்தம் இருக்கும். சரி ஓகே, கண்டென்ட் விட்டு வெளியே போவோம். இப்போ கண்டென்ட்ல போவோம். பல நூற்றாண்டுகளா எங்க இனம் பூமியிலே தான் பதுங்கி இருந்துச்சு. அதை கவனிச்சிங்களா, அவங்களே சொல்கிறாங்க பல ஆண்டு காலங்களாக நாங்கள் பூமிக்குள்ளே பதுங்கியிருந்தோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஆதாரம் என்ன வேணும்னு நிறையா இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லி முடிச்சுட்டு கடைசி ஒரு மேட்டர் சொல்ல வேண்டியது இருக்குது. பல நூற்றாண்டுகளாக எங்கள் இனம் பூமியிலே தான் பதுங்கியிருந்துச்சு. இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அவனுங்க இந்த பூமிக்குள்ளே பயங்கியிருந்து தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்கானுங்க. மனிதர்களுக்கு பின்னாடி அந்த இயக்கக்கூடிய சக்தி அவனுங்க தான்றதை சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்க தான் மாட்டேறீங்க. கேட்டால் எங்களை வந்து லூஸ்ன்றீங்க, கோமாளின்றீங்க. இங்கே இருக்க பல கோமாளிகள், இந்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு, தலைவர்கள்னு சொல்லிட்டு, மதகுருமார்கள்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் கோமாளின்றது இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 2024 அந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், பொறுத்து இருந்து பாருங்கள். ஆனால் இருள் சக்தி திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த இருள் சக்தி கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன மேட்டர்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இருள் சக்தி, எப்படி அந்த கருப்பு வழிபாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னோர்கள் வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி, பெரிய மேட்ரு. ஸோ அந்த கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவில் எனர்ஜி தான் இவனுங்க வந்து, அப்படியே அவனுங்களுக்கு அது டெவில் தானே. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை எதிரியை வந்து தாக்குறாங்கன்னா, நம்மளை தாக்கக்கூடிய எதிரிகளை தாக்குறாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ அந்த எதிரிக்கு நம்ம முன்னோர்கள் தப்பான ஒரு விஷயம் தானே. ஸோ அதை தான் இங்கே காட்டிகிட்டு இருக்கானுங்க. இது நமக்கான படம் கிடையாது, இது அவங்களுக்கான படம். அவங்களுக்கு எதிரி யாருன்னு காட்டி படம் எடுத்துருக்காங்க, அதை நம்ம உட்காந்து பார்த்து கைதட்டிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதை பார்த்து நம்ம வேதனைப்படணும், பட் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். இந்த இருள் சக்தி காட்டுறாங்கல்ல, இந்த இருள் சக்தின்றது நம்மளுடைய முன்னோருடைய எனர்ஜி, ஐ மீன் நம்மளோட முன்னோருடைய சோல். இந்த ஒரு எனர்ஜியை தான் அவங்க ஒட்டு மொத்தமாக காட்டுறாங்க இந்த படத்தில், தனித்தனியாக காட்டாமல் மொத்தமாக ஒரு இருள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி காட்டிட்டானுங்க. ஆனால் இருள் சக்தி திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு. அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க பதுங்கியிருந்தத பூமிக்குள்ளே பதுங்கியிருந்ததை கண்டுபிடிச்சிருச்சு. எவ்வளோ நாள் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, கண்டுபிடிச்சிருச்சுன்னு மீன்ஸ் என்னன்னா, இப்போ நாங்களாம் ரிவீல் பண்ணுறோம்ல, எங்கள் மூலியமாக வந்து நம்மளுடைய சக்தி, இருள் சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, எங்கள் மூலியமாக மக்களுக்கு தெரியப்படுத்துது, ஐ மீன் இதை தான் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறானுங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எல்லாருக்கும் புரியும்னு அவசியம் இல்லை. இந்த இண்டிகோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இண்டிகோஸ் சைல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். சாதாரண மக்கள் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க.
எல்லா உயிரினங்களோட விதியும் இதுலதான் அடங்கியிருக்கு. எல்லா உயிர்களுடைய விதியும் இதுலதான் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இதுமோ பூமியை காக்க வந்த கடவுள்கள் மாதிரி பேசுறானுங்க. ஸோ இந்த எல்லா உயிர்களுக்கும் பாதிப்பு வருமா இந்த இருள் சக்தி மூலயமா? நானும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் பாதிப்பு வரும். யாருக்குன்னா இந்த மனித குலத்தை அழிக்கணும்னு நினச்சா எல்லா உயிர்களுக்கும் பாதிப்பு வரும், அது உண்மை. அவனுங்க சொல்கிறது அந்த விதத்தில் உண்மை. பட் நமக்கெல்லாம் ரைஸ், ஐ மீன் நம்ம தான் இப்போ மேலே வெகுண்டு எழக்கூடிய ஒரு காலம், நம்மளுடைய காலம் பொற்காலாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ல்டு வார் 3 நடக்கும், நடந்தே தீரும். இந்த போருக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அவனுங்க போர் ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான் மேட்ரு. இந்த 5G டெக் நெட்ஒர்க் இருக்குல்ல, அது மூலமாக என்னென்ன பண்ணிட்டுருக்கானு தெரியுமா? அப்புறம் இங்கே ஒரு வேலை பார்த்தாங்கல்ல, அது மூலயமா என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு பல ரகசியங்கள் நமக்கு முன்னாடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியல, அவ்வளோதான் மேட்ரு. நமக்கு பின்னாடி ஒரு திரையை மூடி வச்சுருக்காருங்க. சினிமா போதை, மது போதை, கலவரம் பிரச்சனை, அப்புறம் என்ன சொல்கிறது, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இனப்பிரச்சனை, இதான் பெரிய பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள்லாம் சுத்த விட்டுட்டே இருந்தோம்னா அவனுங்களை பற்றி யோசிக்க மாட்டோம்ல. ஸோ ஸ்கெட்சு பயங்கரமாக போட்டிருக்கானுங்க. அடுத்தட்டு மக்கள்லாம் ஏன் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியவே புரியாது, எப்பயுமே புரியாது. ஏன்னா அதை புரிஞ்சுட்டீங்கனால நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதான் மேட்ரு. யூனிக்ரான் வந்துகிட்டு இருக்கான் கேட்டிங்களா? யூனிக்ரான் வந்துகிட்டு இருக்கான். இதைத்தான் நாங்களும் சொன்னோம், அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா தைப்பூசம் வீடியோவில் நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு, அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ புரியறவனுக்கு புரியும், அந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கவனுக்கு புரியும். தைப்பூச வீடியோ நான் போட்டிருப்பேன், அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், கவனிச்சு பாருங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லை. அதுதான் இவனுங்களும் சொல்கிறாங்க, யூனிக்ரான் வந்துகிட்டு இருக்கான். யூனிக்ரான்றத மீனிங் அவங்க வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பட் வரப்போகிறது நம்மளுடைய முன்னோர்கள். அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு வராங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். யூனிக்ரான் வந்துகிட்டு இருக்கான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அவங்க வந்துட்டு இருக்காங்க, யாரும் கவலைப்பட வேணாம். இண்டிகோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை பார்க்குற இண்டிகோஸ் எல்லாமே ஃபாலோ லிஸ்ட் வந்துருங்க, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. ஃபியூச்சரில் நமக்கு வேலைகள் நிறையா இருக்குது. இவனுங்க இப்போ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இண்டிகோஸ் ஃபுல்லாக நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஸ்லீப்பர்ஸஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் அப்படியே எதுவுமே தெரியாமல் இருந்துக்கணும், டைமிங் வரும்போது நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, நான் பேசுகிறது பல பேருக்கு புரிஞ்சிருக்காது, புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்களாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் கொடுத்துருப்போம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிகோஸ் மட்டும் அதில் போய் அட்மினோட பர்சனல் மெசேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் யார் என்ன என்னன்னு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு வேலைகள் அதிகமாகிடுச்சு, ஏன்னா எனக்கு வந்து உன்னத்தப்பட்டுருச்சு, இது ரொம்ப சீரியஸான மேட்டராக போயிட்டுருக்கு. நான் என்டர்டெயின்மெண்ட்ன்றதை நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் சீரியஸான சீக்ரெட்ஸை வெளியே சொல்ல வேண்டியது இருக்குது. யூனிக்ரான் வந்துகிட்டு இருக்கான். நான் இங்கே உங்கள்கிட்ட இந்த மாதிரி மூவிஸோட டீகோட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டு. இதெல்லாம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது ரொம்ப லேட்டு. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு வழி இல்லை, மக்களை வந்து இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வேலையை பண்ணிடுவோமே. ஏன் தெரியுமா? இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தால் தான், இந்த மாயைன்ற சினிமாக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்தால் தான் இவங்களுக்கு அடுத்து சொல்லாய்வு அந்த வரலாற்று ஆய்வுலாம் புரியும். அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டேரெக்டாக அந்த வரலாற்று ஆய்வுக்கு போனால் இவங்க என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, அந்த காலத்தில் எங்கேயா கார் இருந்துச்சு, ஹெலிகாப்டர் இருந்துச்சு, விமானம் இருந்துச்சு, போங்க அப்படின்னு வாங்க. ஆனால் இதே கூட்டம் தான் என்ன தெரியுமா சொல்லுவோம், மேடையெல்லாம் போய் பேசும்போது ராவணன் ஹெலிகாப்டர் விமானத்தில் வந்தார், ராமன் நடந்து பாலத்தில் வந்தார், மக்குப்பாளே இதைத்தானே நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம், அது இருந்துச்சு இருந்துச்சு, அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கீங்க. உங்களுக்கு வரலாற்றில் அப்படியே உங்களை பெருமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆமாம் ராவணன் அப்போவே விமானம் வச்சுருந்தாருன்னு சொல்லுவீங்க. இது தானே சொல்லுதான் பைத்தியம் என்ன என்னன்னு புரிஞ்சுக்கோ. ரெண்டு முரண்பாடு, இது ரெண்டையும் சொல்கிறது ஒரே கூட்டம் தான், ஆனால் அவனுக்கு நம்மளை பைத்தியன்றானுங்க, அது ஆச்சரியமாக இருக்கு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான். இந்த படம் எந்த டைம் லைனில் நடந்துட்டு இருக்குன்றத 2வது ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டானுங்க. 1994 தான் நடக்குது அப்படின்றத டேரெக்டாக சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு, நமக்கு தெரியல, அவ்வளோதான். நம்மளை பின்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. 4th dimension ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம 3rd dimension இருக்கோம், 4th dimensionல பல வேலைகள் நடந்துட்டுருக்கு, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் மேட்ரு. இன்னும் நானுமே அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல. அந்த 4th dimensionல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தான் ஆட்டையே வேறு மாதிரி நடக்கும். சரி ஓகே, இந்த ஹீரோ கேரக்டர் காட்டுறாங்களே, இந்த படத்தோட ஹீரோ இவர் தான், நோவா பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நோவா ஒரு கேர்ள் அவங்க கூட இருப்பாங்க, அந்த கேர்ளோட பேரையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியும். ஹீரோட பேர் நோவா. அவர் சொல்ற டைலாக் கவனிங்க, நான் இன்னும் பிறக்கவே இல்லை, நான் குரங்கு. குத்துநாயம் இல்ல, அது குரங்க மாத்திரைக்கு தான் குத்திருக்காங்க, அது உங்களுக்கு புரியாது. புரியறவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இண்டிகோஸ் உங்களுக்கு புரியுதா? ஓ, நீ அப்படி வரியா?
இது நம்மளோட போர் இல்ல ஆப்டிமஸ். நம்ம கடைகளும் கொடுத்த உலகத்தை காப்பாத்த நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும். இது நம்மளோட போர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மேட்டர் என்னன்னா, இந்த பூமியை வந்து இவங்க தான் காப்பாத்தணுமா? யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? உங்ககிட்ட இருந்தோம்னா போதும், நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் இந்த பூமியை. இவ்வளோ நாள் போட்டு அழிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கீங்கடா, எங்களுக்கு முன்னோர்கள் வந்துட்டு இருக்காங்கடா, உங்களை அழிக்கிறதுனா வராங்க, எங்களை இல்லைடா, அதை அப்படியே திருப்பி படமா எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்னங்கடா நீங்கள்? அது வரக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. அந்த இருள் சக்தி, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல, அவனுங்க தான் தாக்கடிக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க, இன்னும் பெரிய பெரிய தலைகள்லாம் விழுக ஆரம்பிக்கும். விக்கெட்ஸ், பெரிய பெரிய விக்கெட்ஸ்லாம் விழுங்க. எப்படி பாரிசாலன்ற ஒரு பெரிய விக்கெட் தூக்குனாயிலோ அந்த மாதிரி பல விக்கெட்ஸ் விழுக ஆரம்பிக்கும். அவனுங்களுடைய சாம்ராஜ்யம் சரியிற டைமிங், அதை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்ன முட்டு கொடுப்பானுங்களோ எல்லாமே முட்டு கொடுப்பானுங்க. பெரிய பிரச்சனையை பண்ணி விடுவானுங்க. அவனுங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்படுவானுங்க. ஏன்னா பல வருடங்களாக இதை கட்டி ஆண்டானுங்கல்ல, இப்போ டைமிங் மாறிடுச்சு. அந்த அரியாசனத்துக்கு உட்காரக்கூடிய ஆட்கள், மனிதர்கள் வரப்போகிறாங்க. இவனுங்க இறங்க வேண்டியது நேரம் வந்துருச்சு. அது சாதாரணமாக இறங்க மாட்டானுங்க. இவனுங்க வந்து ஒரு ரொம்ப கேவலமான மென்டாலிட்டி உள்ளவனுங்க. அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டானுங்க. ஒரு மிகப்பெரிய வாரை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். சாதாரண மக்கள் இதில் பலியாகத்தான் செய்வாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் கமெண்ட் பண்ணு, புரியலாம் தயவு செய்து ப்ரோ, எனக்கு புரியலை புரியுன்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் உனக்கு புரியும். சும்மா எடுத்தோன்னே வந்து ப்ரோ என்னவோ பேசுங்க, ஒன்றுமே புரியலை ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, ப்ரோ கோமாளி ப்ரோ, நீ லூசு ப்ரோ, இதெல்லாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் பேசாதீங்க. இது உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருந்து முடியும். ஏன்னா நான் வந்து சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்க தான் போகுது. நீங்கள் வந்து இப்படி லூசுனாலையும் நம்புறனாலையும் நம்பாதனாலையும் இது நடக்க போகாமல் இருக்கிறது இல்லை, நடக்க தான் போகுது. அது நடக்கிறத முன்னாடி எச்சரிச்சுட்டு இருக்கேன். கேட்டு தப்பிச்சுக்கிறது தப்பிச்சுக்காதது உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா வந்துட்டு முட்டை கொடுத்துட்ருக்கக்கூடாது. அவர் எங்கள் தலைவர், இவர் எங்கள் தலைவர், இவர் எங்கள் அண்ணன், அவர் எங்கள் அண்ணன், எவனுமே உங்கள் அண்ணன் கிடையாது. இங்கே எதை வேணாம் புகழ் வெளிச்சத்துக்கு வந்து நிற்கிறானோ அவெல்லாம் அவங்க ஆள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதங்கோரி பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். விழுங்கக்கூடிய அளவுக்கு பெருசா இருப்பாங்க பிரம்மாண்டமா காட்டுறாங்க. பிரம்மாண்டமானவங்க தான். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிற கூட்டம், அதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தானே ஆகணும். ஆனா என்ன நெகட்டிவ் சைட்ல காட்டுவானுங்க? எப்போலாம் நம்ம முன்னோர்களை பற்றி காட்டுறானுங்களோ, எப்போலாம் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை காட்டுறானுங்களோ, அதை எப்பயுமே டெவில் மாதிரி தான் காட்டுவானுங்க. உளவியெல்லாம் அவங்களை ரெடி பண்ணுறானுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, பேய் பிசாசுன்னு பயப்படுவீங்க. பேய் பிசாசுன்னு பயப்படவே தேவையில்லை. அதெல்லாம் அவங்களோட முன்னோர்கள் தான், அவங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் நெகட்டிவ்ஸ் ஒரு சில இது இருக்குது, அதுதான் உங்களை டார்ச்சர் பண்ணணும். இதுவே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நானே புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டதே. உங்களுக்கு அப்போ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து தானே செய்யும். என்ன பண்ணுறது, என் வயசு 27, நானே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் இருக்குது. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சினிமா போதிலையும் மது போதிலையும் நிறைய கவர்ச்சியிலையும் மாற்றி முடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? இயல்பாக நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்குல்ல, ஸோ அதனால் புரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். பாவம், புரியல மக்களுக்கு. முடிஞ்சளவுக்கு சொல்லுவோமே, என் மனசு விட்டுட்டு போக மாட்டேது, எனக்கு உண்மையிலே தேவையே இல்லைங்க, நான் போடுற வீடியோஸ்னால எனக்கு மானிட்டேஷன் பிரச்சனையை லாக் பண்ணிட்டானுங்க. நம்மளை அவனுங்க பின் பண்ணிட்டானுங்க. ஏன்னா நம்மளை மானிட்டேஷன் பிரச்சனைக்கு விட்டானுங்க. இன்னொரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு கொடுத்து விட்ருக்கானுங்க. நம்மளை அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இது இந்த சோசியல் மீடியா மூலமாக இதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க என்னை கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பல ரகசியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வச்சா என்ன சம்பாதிக்க போகிறது கிடையாது, மக்களை சம்பாதிப்போம். ஏன்னா வரப்போகிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதுக்கு இந்த காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதோட முடிவில் நீங்கள் நேசிச்ச எல்லாரும் இரையாக இருப்பாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு வச்சுருப்பீங்க, லவ்வர், இல்லை ஒய்ஃப், இல்லை குழந்தை, அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ யார் மேலாம் பாச வச்சுருப்பீங்களோ அவங்களெலாம் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பறி கொடுக்க நேரிடும், பல பிரச்சனைகள் நேரிடும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று, ஒரு விஷயம் சொல்லவா, இலங்கை அந்த போர் நடந்துச்சுல, அந்த காலத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சாங்கன்னு கேட்டு பாருங்கள். அதை விட ஒரு 30-40 மடங்கு அதிகமான இன்னல்களை நாம் சந்திக்க போகிறோம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, இலங்கையில் நடந்தது வந்து 1%னா அதை விட 30-40 மடங்கு அதிகமான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க போகிறோம். ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க மென்டலாக, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. யூனிக்கிரான தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ காட்டுற இடத்த பார்த்தீங்களா, மாயன் சிவிலைசேஷனில் காட்டுறந்த ஒரு விஷயம் மாதிரி காட்டுறாங்களா? அந்த காலத்தில் நம்மள்ட்ட டெக்னாலஜி இருந்துச்சு, ஒரு டெக்னாலஜிலாம் பூமிக்கில் புதிக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் அந்தந்த டைமிங்கில் வெளியே வரும், ஒவ்வொரு டைமிங்லையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களுக்குலாம் யூனிக்னஸ் வேணும், அதை நம்ம சொல்கிறது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஆதி காலத்துலேருந்தே நம்மகிட்ட நவீன வகை இயந்திரங்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம்
பிரச்சனை கொடுத்துச்சுன்றனால தான் குமரிக்கண்ட அழிவு நடத்தப்பட்டுச்சு. அந்த போருக்கு அப்புறம் தான் நடத்தப்பட்டுச்சு. இது முருகனால நிகழ்த்தப்பட்டது. நிலவில் இருக்கவங்களோட உதவியை வச்சு முருகன் குமரிக்கண்டத்தை அழிச்சாரு. இதுதான் உண்மை. இதை நீங்கள் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுப்பீங்க. இது இவங்க படத்து மூலியமாக சொல்லுவானுங்க. இன்னும் பரப்புற படங்கள்லாம் ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ நாங்கள் இப்போ சொன்னேன்ல இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு புரியும். அந்த மலை மேலே ஒரு தாமரை மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் அந்த நம்மளை யூனிக்ரான உள்ள வர வைக்க போகிறாங்க. ஐ மீன் நம்ம முன்னோர்களுக்கு சிக்னல் கொடுக்க போகிறாங்க. நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சிக்னல் கொடுக்குறோம்னா நம்ம மெடிடேட் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணாலே போதும். இதுவும் அது மாதிரி ஒரு விஷயம் தான், கனெக்ட் பண்ணுறது தான். அந்த லேசர் பீம் மாதிரி ஒன்று போகும், அதுக்கு அங்கே கனெக்ட் ஆகி அதுக்கு சிக்னல் கொடுத்து பூமிக்கு வர வைக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நம்மளும் மெடிடேட் பண்ணி நம்மளுடைய மேலே ஒரு கனெக்ஷன் ஆகும். அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது ஒரு கனெக்ஷன் நடக்கும். அந்த கனெக்ஷன் நடந்த பிறகு அவங்க இங்கே உள்ளே வருவாங்க, ஐ மீன் உங்கள் பாடிக்குள்ளே வருவாங்க. வந்து உங்களுக்கு பிரெயின் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வர ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா நமக்குலாம் தெரியாது எப்படி அதெல்லாம் பேச முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன்னா நான் நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணுங்க, யாராச்சும் தானே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்றை நீங்கள் எதிர்த்திருக்கவே மாட்டீங்க, வரட்டும் பார்த்துக்கலாம். சீரியஸ்லி இந்த மாதிரி ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சாதாரண மக்களுக்கும் சொல்கிறேன், அந்த ரெப்டிலியன்ஸ்க்கும் சொல்கிறேன். அப்புறம் இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஊடகம் இருக்காங்க இல்லை இந்த பிரமிட் கைஸ், அவனுங்கள்ட்டையும் சொல்லிக்கிறேன். இந்த போர் வேறு லெவலில் இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்து போகிறலாம் சும்மா. இதுக்கப்புறம் வரப்போகிற போர்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துருப்பீங்கல்ல, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நடக்கும் ஃபோர்த் டைமென்ஷனில். நம்ம இந்த நார்மல் தேர்ட் டைமென்ஷனில் வந்து ரோபாட்ஸ்லாம் சண்டைக்கு வரும். இந்த மாதிரி எந்திரங்களை வச்சு சண்டை நடக்கும். சைனா கரையை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் தான் அங்கே பொறுத்துருங்க, இன்னொரு 6-7 வருஷம் தான். அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் 2036 எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை அவங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக நடத்தப்படும். ஆனால் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் யார் கையில் இருக்குன்றது தான் இங்கே கேள்வி. அது அவன் கையில் இருக்க போதா நம்ம கையில் இருக்க போதான்றது தான் இங்கே போட்டி. இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறானோ அவன் கையில் தான் இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே. எனக்கு நல்லாவே தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள் உள்ளே வரப்போ எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா, பூமியே முழுங்குற மாதிரி, கீழே இருக்க தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு மேட்ரு இங்கே நடக்கும், ஈஜிப்டில் நடக்கும். குமரிக்கண்ட அழிவை பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுலேயும் நைல் நதியை பிடிப்பாங்க, இதுலேயும் இந்த பூமியை வந்து குடிக்கிற மாதிரி தான் வருது. எல்லாமே கனெக்ஷனுங்க, எல்லா படத்துலேயும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரிலேட்டடே இருக்காது. வேறு வேறு மாதிரி கதை எடுப்பானுங்க, ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருந்துச்சுனா தான் நமக்கு இதெல்லாம் விளங்கும். இல்லைனா நீங்கள் கோமலன்னு சொல்லிட்டு போவீங்க. இந்த யூனிக்ரானுடைய அந்த ரோபாட்ஸ்லாம் பார்த்தீங்களா, தேல். நம்ம ரீசெண்டாக அந்த கமல் நடித்த படம், என்ன படம், விக்ரம். அந்த படத்தில் தேல் சிம்பிள் யார் வச்சுருப்பா, ரோலாக்ஸ். அந்த ரோலாக்ஸோட டீ கோட் பார்த்துருப்பீங்களா, நம்ம சுஜித்ரா ஆச்சிவேகம் அந்த அக்கா வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலாக்ஸ் யாருன்றதை காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ரோலாக்ஸ் நம்மளோட முருகன் கேரக்டர் தான். அந்த தேல் அவரோட சிம்பாலிசமாக தான் காட்டியிருப்பாங்க. அதே தேல் தான் இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு நம்ம எதிரியா. ரோலாக்ஸை அதுலேயும் எதிரியாக தான் காட்டியிருப்பாங்க. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, அவ்வளோதான் மேட்ரு. ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்ல சொன்ன டைலாக் சொல்லிட்டேன், ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட்ஸ் விரைவில். ஓகே மக்களே, இதோட நிறைய முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டை பார்த்தீங்களா, 9. எல்லா இடத்துலயும் என் நம்பர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட்ஸ் விரைவில். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை. 9-11 11-9 நிறைய வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான்.